வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் ரெண்டு எபிசோட்ல நம்ம என்னதும் பார்த்துருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒயிட்டை எப்படி சால்வ் பண்ணுறது அண்ட் டீ எப்படி கொண்டு வர்றது, செகண்ட் லேயர் அதை அப்படியே தலையில திருப்பி செகண்ட் மிடில் லைன் இதை எப்படி சால்வ் பண்ணுறது அண்ட் இந்த ப்ளஸ் வரைக்கும் எப்படி கொண்டு வர்றதுன்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ அதோட கண்டினியூஷனாக தேர்டு வீடியோ இன்றைக்கி நம்ம போட போகிறோம். ஸோ அதில் என்னென்ன கண்டுபிடிக்க என்னென்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாலு கார்னர்லேயும் எல்லோ கொண்டு வந்தோம், அதாவது மேலே இருக்கிற லேயர் வந்து ஃபுல்லாக எல்லோவாக ஆக்க போகிறோம். ஸோ இதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இந்த நாலு கார்னர்லையும் எல்லோ சால்வ் பண்ணா உங்களுக்கு இந்த ப்ளஸ் வர வரைக்கும் நான் ஆல்ரெடி லாஸ்ட் எபிசோடில் சொல்லி தந்திருந்தேன், அந்த ப்ளஸ் வந்து ஒன்று ப்ளஸ் மட்டும் வந்திருக்கும், இல்லைனா இந்த சைடில் வந்து உங்களுக்கு எல்லோ வந்திருக்கும். ஸோ இது என்னென்ன மாதிரிலாம் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மூணு டிசைனில் தாங்க வந்திருக்கும். ஒன்று ப்ளஸ் மட்டும் வந்திருக்கும், இல்லைனா ப்ளஸ்ஸோடு சேர்ந்து இங்கே ஒரு எக்ஸ் வந்திருக்கும், அதாவது இந்த எக்ஸ்ன்றது எல்லோ, ஸோ இங்கே ஒரு எல்லோ வந்திருக்கும், இல்லைனா இந்த தேர்டு. ஸோ ரெண்டு லைன் வந்து எல்லோ வந்துட்டு ப்ளஸ், ஸோ ப்ளஸ் ப்ளஸ் இந்த கார்னர்லேயும் எல்லோ வந்திருக்கும், அந்த கார்னர்லேயும் எல்லோ வந்திருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எல்லோ வந்திருக்கும். இன்கேஸ் வந்து இது நீங்கள் இப்படி வச்சுருந்துருப்பீங்க, இங்கே எல்லோ இருக்கும், அது நீங்கள் இப்படி திருப்பிக்கணும். ஒரு சில நேரத்தில் இப்படி வச்சுக்கிட்டு ரெண்டு சைட்லேயும் எல்லோ இருக்கும், அதை நீங்கள் இப்படி திருப்பி வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோதாங்க. நான் நீங்கள் எந்த டைரெக்ஷனில் எல்லோ வந்திருந்தாலும் அதை அந்த ஷேப் மாதிரி நீங்கள் வச்சு பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே கண்டினியூவாக நான் சொல்லிக்கிட்டே வரேன். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்னரில் எல்லோ இருக்கணும். ஸோ எப்போவுமே இருக்கும், எல்லோ இல்லாமல் இருக்காது. அந்த எல்லோவை நம்ம லெஃப்ட் சைடு பாட்டம் கார்னரில் கொண்டு வந்து வச்சுக்கணும். ஸோ இதைத்தான் நம்ம ஒரு ரூலாக நம்ம பார்க்கணும். இது வந்து நம்ம லெஃப்ட் சைடு பாட்டம் கார்னரில் வச்சு செஞ்சால் தான் இந்த எல்லோ இங்கே வர்ற மாதிரி ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்குது. ஸோ இப்போ இங்கே ஒரு கார்னரில் எல்லோ இருக்குது, இதை நான் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதை நான் இப்படி தான் திருப்ப முடியும். இப்படி பண்ணால் அதை லெஃப்ட் சைடில் டாப் கார்னர் ஆகிடும். ஸோ இதை நான் லெஃப்ட் கார்னர் தான் எனக்கு வேணும், அப்போ இங்கே இருக்குது, நான் இதை எடுக்கலாம். இப்போ இதை எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா இந்த சைடு ரெண்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. இதை எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டால் இதுவும் தாராளமாக எடுத்துக்கலாம். ஏன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா இப்படி நான் இதை ரெட்டு வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கா, ஸோ இது வந்து லெஃப்ட் சைடு பாட்டமில் தான் இருக்குது. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை, இதையே எடுத்துக்கலாம், இதையே எடுத்துக்கலாம். பட் ஆனால் இதை எடுக்க முடியாது, ஏன்னா இதை நான் ரைட் சைடில் திருப்பினா இது ரைட் சைடு பாட்டம் கார்னர் ஆகிடும். ஸோ இதனால் எடுக்க முடியாது, இதையும் ரைட் சைடு பாட்டம் கார்னர் ஆகிடும். ஸோ இது எடுக்கலாம், இதை எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்தால் என்ன ஃபார்மா அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டிஸ்பிளே ஆகிற ஃபார்மா தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். அந்த ஃபார்மா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர் யூ ஆர் டேஷ் யூ ஆர் யூ யூ ஆர். ஸோ இதுதாங்க அந்த ஃபார்முலா. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கியூப் வந்து இங்கே ஜாயின்ட் ஆயிருக்கு. இதை நான் எப்படி வச்சுக்கணும்னா, இப்படி வச்சுக்கணும். ஸோ இங்கே ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, இங்கே சொல்லியிருந்த மாதிரி தான் இங்கே வச்சுக்கணும். எனக்கு இப்போ இந்த பொசிஷனில் வந்துச்சு, நான் அதை திருப்பி இப்படி வச்சுக்கிட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இருக்குது, இந்த கார்னர்லாம் எல்லோ இருக்குது. ஸோ இந்த பொசிஷனில் வச்சுக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வந்து நம்ம பார்த்துருந்தது இந்த கார்னரில் லெஃப்ட் சைடு பாட்டம் கார்னரில் எல்லோ இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் இப்போவும் லெஃப்ட் சைடில் பாட்டமில் எல்லோ இருக்குது. இதுனா எந்த கார்னரில் வேணால் இருக்கணும்னு சொல்லலை, இந்த கார்னரும் இங்கே இருக்கணும். ஸோ இந்த பொசிஷனில் இருக்கிறப்ப இந்த சைடில் வச்சுக்கிட்டு அதே ஃபார்மை அப்ளை பண்ணணும். ஸோ வெறும் ப்ளஸ் இருந்துச்சுன்னா இந்த கார்னர், அதாவது இந்த மாதிரி, ஸோ இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இந்த டிசைனில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இருக்கணும். இங்கேயே அப்படியே வச்சு அதே ஃபார்மை அப்ளை பண்ணுங்கள். ஆர் யூ ஆர் டேஷ் யூ ஆர் யூ யூ ஆர் சாரி ஆர் டேஷ் வரும், நான் மாற்றி சொல்லிட்டேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ மேல் வந்து சால்வ் ஆகிடுச்சு. ஸோ இதுதாங்க, அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா க்ரீன் க்ரீன் இருக்குது. ஒரு சில நேரத்தில் இப்படி இருக்கும், நம்ம வேறு வேறு கலரில் மாறி இருக்கும், அது உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா லேயரும் இப்போ சால்வ் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நம்ம போகணும், அதாவது ஃபஸ்ட்டு லைனை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க, ஃபஸ்ட்டு நம்ம இதை சால்வ் பண்ணோம், அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு லேயர் சால்வ் பண்ணோம், அது டீயாக மாறிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலைகளை திருப்பி வச்சு செகண்ட் லைன் சால்வ் பண்ணோம், அதுக்கடுத்து மேலே சால்வ் பண்ணியிருக்கோம், அதுக்கடுத்து இப்போ ஃபஸ்ட் லைன் வரும். ஸோ இதே மாதிரி தான் அந்த ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கும். ஸோ இப்போ இங்கே ஏதாச்சும் ஒரு கார்னரில் ரெண்டு கார்னர் இருக்குல்ல, ஒரு சைடில் ரெண்டு கார்னர் இருக்கும், ரெண்டு கார்னர்லையும் ஒரே கலர் இருக்கான்னு பாருங்கள். இங்கே ப்ளூ இருக்குது, இங்கே க்ரீன், வேறு வேறு கார்னர், ஆரஞ்சு ரெட்டு வேறு வேறு கார்னர், க்ரீனு ப்ளூ வேறு வேறு, ஸோ ரெட்டு ஆரஞ்சு வேறு வேறு. ஸோ ஏதாச்சும் ஒரு கார்னரில் ரெண்டு கலர் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த கலரோட அட்டாச் ஆகிக்கோங்க. இப்போ இங்கே ரெட்டு இருக்குது, இங்கேயும் ரெட்டு இருந்துச்சுன்னா அதை ரெட்டோட அட்டாச் பண்ணிக்கோங்க, ரெட்டு ரெட்டு அட்டாச் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. சப்போஸ் இப்போ எனக்கு வந்த மாதிரி எந்த ஒரு சைட்லேயும் உங்களுக்கு எந்த கலரும் அட்டாச் ஆகலைன்னா ஒன்றும் இல்லைங்க, அதே ஃபார்மா தான், வேறு வேறு ஃபார்மாலாம் கிடையாது. என்ன, நம்ம ஒரு டைம் எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி இருக்கும். அது என்ன ஃபார்மா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஏதாச்சும் ஒரு சைடு நம்ம ரெட் ரெட்டு அது இங்கே மேட்ச் ஆகணுன்ற அவசியம் கிடையாது, ஏதோ ஒரு சைடில் வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு சைடில் வச்சுக்கிட்டு ஆர் டேஷ் எஃப் ஆர் டேஷ் பி பி
R F dash R dash B B R R. So இதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சைடு மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுல் ப்ளூவுமே மேட்ச் ஆயிருச்சு, இங்கே சென்டர் ப்ளூவும் மேட்ச் ஆயிருக்கு. ஸோ ஒரு சில நேரத்தில் இந்த ஃபார்மை அப்ளை பண்ணும்போது ரெண்டு கார்னர் வேணால் ஜாயின் ஆகலாம், நடுவில் எதுவும் ஜாயின் ஆகாது. அப்படி ரெண்டு கார்னர் வந்து ஒரே மாதிரி ஜாயின் ஆயிருச்சுன்னா நீங்கள் அந்த ரெண்டு கார்னர் பீஸையும் ஜாயின் பண்ணி பேக் சைடில் வச்சுக்கணும். அதாவது இந்த மாதிரி இந்த ரெண்டு கார்னர் ஜாயின் ஆயிருக்கா, இது எனக்கு ஜாயின் ஆகலைனாலும் எனக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாது, இதை அப்படியே பேக் சைடில் வச்சுக்கோங்க. ஸோ மித்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு குழஞ்சி தான் இருக்கும் ஃபஸ்ட் லேயர். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அதே ஃபார்மை அப்ளை பண்ணுங்கள். R dash F R dash B B R F dash R sorry R dash B B R R. ஸோ இப்படி அப்ளை பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா ப்ளூ ப்ளூ வந்துருச்சு, இங்கே மாறி இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ரெட்டு ரெட்டு வந்திருக்கு, இங்கே க்ரீன் க்ரீன் வந்திருக்கு, இங்கே ஆரஞ்சாக இருக்குது. இப்போ இந்த ஃபார்மாவை நம்ம எதுக்கு அப்ளை பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த நாலு கார்னருமே ஒரே மாதிரி கொண்டு வர்றதுக்கு தான் இந்த ஃபார்மாவை நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ அதனால தான் இந்த ஃபார்மாவை நான் ரெண்டு டைம் அப்ளை பண்ணேன். எனக்கு வந்து எந்த ஒரு சைடுமே மேட்ச் ஆகலை, அதனால நான் ரெண்டு டைம் அப்ளை பண்ணேன். இப்போ எனக்கு ஸ்டார்டிங்கில் இந்த எல்லோ லேயர் ஜாயின் பண்ணும்போதே எனக்கு ஒரு சில நேரத்தில் இந்த ப்ளூ வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒன் டைம் அப்ளை பண்ணாலே எனக்கு இந்த எல்லா கலருமே ஜாயின் ஆகிடும். ஸோ இது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது, சிம்பிளான ஃபார்மா தான். ஸோ இதை அப்படியே நீங்கள் மைண்டில் ஏற்றிக்கிட்டு இதை நீங்கள் பண்ணால் வந்துடும். இந்த ஃபார்மா அப்ளை பண்ணுறது மெயினான ரீசன் எல்லா காரணருமே சேமாக கொண்டு வரணுன்றது கண்டிப்பாக. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பீஸும் வந்து எனக்கு ஃபுல்லாக சால்வ் ஆகலை. இப்போ அப்போதே இங்கே ப்ளூ இருந்துச்சு, ஆனால் இப்போ கொலாப்ஸ் ஆகி தான் மற்றதெல்லாம் சேர்ந்துச்சு. ஒருவேளை இங்கே உங்களுக்கு ப்ளூ இருந்துச்சு இல்லை ஏதோ ஒரு கலரில் ஃபுல்லாகவே ஜாயின்ட் ஆகிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்கள் எப்படி பின்னாடி கொண்டு வந்துக்கணும். அதை பின்னாடி கொண்டு வந்துட்டு இப்போ நான் சொல்கிற ஃபார்மாக அப்ளை பண்ணணும். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கலருமே இப்படி ஜாயின்ட் ஆகலை. ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஏதோ ஒரு கலர் ஏதாச்சும் ஒரு சைடு பேக் சைடாக வச்சுக்கிட்டு இப்போ நான் சொல்கிற ஃபார்மாக அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சால்வ் ஆகிடும். இதுதான் லாஸ்ட் ஸ்டெப்பு. ஸோ இது என்ன ஸ்டெப்புன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏதோ ஒரு கலர் பேக் சைட் ப்ளூ எடுத்திருக்கேன், ஏதோ எந்த கலர் வேணால் எடுக்கலாம். இப்போ டிஸ்பிளே ஆகிற ஃபார்மாவும் நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணுங்கள். எஃப் எஃப் யு எல் ஆர் டேஷ் எஃப் எஃப் எல் டேஷ் ஆர் யு எஃப் எஃப். ஸோ இப்போ பார்த்தீங்களா எனக்கு வந்து ஜாயின்ட் ஆகலை. ஸோ இதில் பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபார்மை அப்ளை பண்ணால் இந்த க்யூப் இங்கே வரும், இந்த க்யூப் இங்கே வரும், இந்த க்யூப் இங்கே வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சைடு ஃபுல்லாக சால்வ் ஆகிடுச்சு. இப்போ வந்து வேறு வேறு கலர், இப்போ ப்ளூ இங்கே இருந்துருக்கும், ஸோ அதனால் இங்கேருந்து ஒரு சைடு ஒரு சைடாக தான் நகரும். இப்போ ஆரஞ்சு வந்து இங்கே இருந்துருக்கும், ஸோ இங்கேருந்து இங்கே வந்துருச்சு. இப்போ இன்னொரு வாட்டி போட்டால் தான் இங்கேருந்து வரும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும்னா இப்போ எனக்கு ஒரு கலர் சால்வ் ஆயிருக்கு, நான் அப்போதே சொன்ன மாதிரி இங்கிட்டு பேக் சைடில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பேக் சைடில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஏன்னா சால்வ் ஆன கலர் எப்பவுமே பேக் சைடில் இருக்கணும். இப்போ மித்த கலர் எனக்கு எதுவுமே சால்வ் ஆகலை, ஸோ அதனால் நான் அதை எடுக்கலை. ஸோ இப்போ எந்த கலர் சால்வ் ஆயிருக்கோ அதை பேக் சைடில் வச்சுக்கிட்டு அதே ஃபார்மை அப்ளை பண்ணுங்கள். எஃப் எஃப் யு எல் ஆர் டேஷ் எஃப் எஃப் எல் டேஷ் ஆர் யு எஃப் எஃப். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாயின் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதாங்க க்யூபு. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா சைடும் ஜாயின் ஆயிருக்கா, க்ரீனு எல்லோ ப்ளூ எல்லா சைடுமே ஜாயின் ஆயிருச்சு. ஸோ க்யூப் சால்விங் ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் இல்லை, ஈஸி தான். ஸோ இப்போ நான் உங்களுக்கு சேர்த்து காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் இது ஃபார்மெல்லாம் சொன்னது ஒன்று நீங்கள் மொபைலில் பார்க்குறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லைனா நோட்டில் ஏதாச்சும் எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா எப்போ பார்த்தாலும் நீங்கள் மொபைலில் எடுத்துகிட்டு பார்க்க முடியாது. ஸோ இது ஒரு சின்ன டிப்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, நோட்டில் எழுதி வச்சுக்கிட்டா உங்களுக்கு பெட்டர். ஏன்னா எப்போவுமே அந்த நோட்டு இல்லை நோட்டில் எழுதி வச்சுட்டு அதை நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒயிட் இருக்கு. இப்போ நான் ஃபஸ்ட்லேருந்து ஜாயின் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா எள்ளு வந்திருக்கு, இந்த கார்னர்லேயும் இந்த கார்னர் எனக்கு இப்படி வந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நாலு இங்கே ஒன்று இருக்குது.
ஆனால் அதான் இந்த ஷேப், எனக்கு இந்த ஷேப் தான் வேணும். ஸோ அதனால் நான் இப்படி வச்சுக்கிட்டு இந்த ரெண்டையும் நான் கண்டுக்க மாட்டேன். ஸோ இப்போ எனக்கு ப்ளஸ் வந்துருச்சு, இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ இதை நான் சொல்லவே இல்லை பாருங்கள், இதை ரெண்டு கலர் வந்திருக்கு. ஸோ இதை நீங்கள் இதே மாதிரி கன்சிடர் பண்ணலாம், இல்லை நீங்கள் இப்படி கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இங்கே இந்த கார்னரில் தான் வேணும், இப்படியும் வச்சுக்கலாம் இப்படியும் வச்சுக்கலாம். ஸோ அதே ஃபார்ம்லாம் இதை நீங்கள் மேபி இப்படி கூட வச்சு செய்யலாம். ஏன்னா இந்த பாருங்கள் இங்கேயும் எல்லோ இருக்குது, இதை இப்படி கூட நீங்கள் வச்சு செய்யலாம். ஆர் யூ ஆர் டேஷ் யூ ஆர் யூ யூ ஆர் டேஷ் பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ளஸ் வந்துருச்சு. இப்போ நான் எல்லோ வந்து இந்த சைடு கார்னர், ஏன்னா லெஃப்ட் பாட்டம் கார்னர் தான் சொல்லியிருந்தேன், இந்த கார்னரில் இருக்குது பார்த்தீங்களா. இங்கே வந்து நான் மேலே சால்வ் பண்ணும்போதே எனக்கு இந்த மாதிரி ரெண்டுமே வந்துருச்சு. அப்போ நான் இதை பேக் சைடில் வச்சுக்கிட்டு அந்த ஆர் ஃபார்மை சொன்னேன் பார்த்தீங்களா, பார்த்தீங்கன்னா ஒன் டைம் அப்ளை பண்ணும்போதே வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 2 மினிட்ஸில் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே சால்வ் பண்ணனால நான் உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்திருக்கோம், இல்லைனா கொஞ்சம் ஸ்பீடாக செய்வேன் அவ்வளோதான். ஸோ இதோட ஃபார்மெலாம் நீங்கள் மைண்டை வச்சுக்கணுன்ற அவசியமே கிடையாது. நீங்கள் ஒரு 2-3 times நீங்களே வந்து நோட்ஸில் எழுதி வச்சுருந்தீங்கன்னா அதை பார்த்து பார்த்து செஞ்சாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபார்மை உங்கள் மைண்டில் நின்றுடும். இது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது. ஸோ இது வந்து என்னுடைய டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டெய்லி ஒரு 1/2 hour உட்காந்து அந்த ஃபார்மாவை பார்த்து நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நான் 2 நாள் தான் இந்த மாதிரி ஃபார்மாவை நானும் எழுதி வச்சு தான் செஞ்சேன். ஸோ இந்த மாதிரி எழுதி வச்சு செய்கிறப்ப எனக்கு வந்து ஈஸியாக இருந்துச்சு. ஆட்டோமேட்டிக்காக அடுத்து வந்து என் கை ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபார்மாவை படி போக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் உங்களுக்கு சொல்லும்போது ஃபார்மாவே சொல்லிக்கிட்டு செஞ்சேன், பட் இதை நான் இப்போ கொலாப்ஸ் பண்ணிவிட்டு நான் தனியாக செஞ்சேன்னு வச்சுக்கோங்களேன், நான் எந்த ஒரு ஃபார்மாவும் என் மைண்டில் ஓடாது, ஆட்டோமேட்டிக்காக அந்த கை இப்படி இப்படின்னு போகும். ஸோ அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டியே அதுதான், ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே கொஞ்ச நாள் கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக போக ஆரம்பிச்சிடும். இதை வந்து என் ஃப்ரெண்டு லாஸ்ட் வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தா 45 seconds நான் சேவ் பண்ணா அப்படின்னு சொல்லி. ஸோ அவனுக்கு ஒரு ஆல் தி பெஸ்ட்டு, K7 அப்படின்ற ஒரு ஃப்ரெண்டு தான். ஸோ அவன் 45 seconds சேவ் பண்ணி சொல்லியிருந்தான். இது வந்து ஒரு சின்ன ஒரு பெருமையாக கூட நான் சொல்லிக்கலாம், என் ஃப்ரெண்டுக்கு சேர்க்க தெரியுது 45 seconds அப்படின்னு சொல்லி. ஸோ எல்லாருக்கும் இது சேர்க்குறவங்க எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட், நல்லா சேர்த்து முடிங்க. உங்களுக்கு இது சேர்த்து முடிச்சிட்டிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சேர்க்குறத வீடியோ எடுத்து எனக்கு மெயில் கூட பண்ணலாம், நான் அதை கண்டிப்பாக பார்த்து என்ன ஏது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். என் மெயில் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு மெயில் அனுப்புறதுன்னா அனுப்புங்க. நன்றி.